செய்தி முஸ்லிம்கள் விவகார சட்டத்தை பிரதம மந்திரியுடைய வைஃப் வந்து சொல்றாங்க அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்றேன்னு சொல்லி அவங்களோட தேவைக்கு பிரதம மந்திரி 21ஆம் தேதி நடக்கிற வம்ச வைத்தியம் என்ன சொல்றாருன்னா இந்த நாட்டில் சரியா யூனிவர்சிட்டி இருக்கக்கூடாது நாங்கள் அதை உடனே கவர்மெண்ட்டுக்கு இருக்கிறோம் இந்த பெண்கள் விவகாரத்தில் ரெண்டு சட்டம் இருக்கையில ஒரு சட்டமாக மாறணும் 18 வயசு விவகாரத்து வயசுக்கு சொல்லி சேரும் அப்ப நாங்க இது பார்லிமெண்ட் சிலிக்கம்ல கேட்டோம் இந்த 21ஆம் தேதி நடந்த பம்சுக்கும் ஷரியா யூனிவர்சிட்டிக்கும் சம்பந்தம் என்ன 21ஆம் தேதி நடந்த பம்சுக்கும் சிறுவர் 18 வயசுல தான் கல்யாணம் முடிக்கணும் சட்டம் கொண்டாட வேண்டிய எண்ணம் ஏன் ஐக்கிய தேசிய கட்சி தலைவருக்கு வச்சுன்றதை நாங்க கேட்டோம் இது அவசர அவசரமா பாராளுமன்ற அமைச்சர்மாரும் மந்திரிமாரும் கூடி 20 பேர் எடுத்த தீர்மானம் என்று சொல்லி அன்று ஃபாயிஸ் முஸ்தபா அவர்கள ரிப்போர்ட் 90% மக்கள் ஏற்றுக்கொண்டு 10% மக்கள் அந்நிய மக்கள் 5 பேரும் மக்கள் 3 இல்ல 4 பேர் சிங்கள மக்கள் மீது ரிப்போர்ட் தயாரித்த சலீம் மௌசூஃப் உடைய ரிப்போர்ட்டை பாரம் எடுக்கிறதா என்ற ஒரு தீர்மானம் வர்ற நேரம் முஸ்லீம்கள் 90% மக்கள் ஃபாயிஸ் முஸ்தபாவுடைய ரிப்போர்ட் தான் ஆதரிச்சாங்க ஆனால் அது ரெண்டே முட்டுட்டு பிரதம மந்திரியுடைய ரிப்போர்ட்டு தான் எங்க அமைச்சர்மார் எடுத்துக்கொண்டு உடனடியாக அவசர அவசரமாக வேலை செஞ்சு அதை ரிப்போர்ட்டை கொண்டு தலத்தாக்கு ஊரில் கொடுத்து ஜாயிண்ட் கேபினட் பேப்பராக போட ரெடியாகும் போல நான் மக்கத்தில் இருந்து கேள்விப்பட்டு உடனே தலத்தாக பேசி உடனே கொழும்புக்கு வந்து ஜெமித்து உடமாய கூடியம் வைத்து அதை நான் நிப்பாட்டேன் அதை நிப்பாட்டினது கிடைச்ச பரிசு என்ன தெரியுமா முந்தநாத்து நாளை முதல் ஜனாதிபதியை கூப்பிட்டு சொல்றாரு காலையில 8:30 வாங்கன்னு சொல்லி அவர் தார்தார் வாங்கன்னு சொல்லி பார்த்தா என்னையே கீர்த்தி தின்ன போனேன் மைந்தா மைத்ரி குண்டராத்தையும் வர சொல்லிச்சு 3 பேருக்கு 3 ஆளுநர் போஸ்ட் அதுக்கப்புறம் ராவ் 7 மணிக்கு எல்லாம் போறது ஜனாதிபதி அவர் அவசரமா கம்பா போறதாகவும் எனக்கு 5 மணிக்கு அஞ்சுப்பட வர சொல்லி அப்ப காலையில பாக்குறோம் இந்த ஆளுநர்மார் 3 பேருக்கு உள்ளபடி புதிய ஒரு ஆளை சேர்த்து கொடுக்கப்பட்டு ஏனே இன்னொரு ஆளு கொடுக்கப்பட்டீங்க நினைச்சுப்பாரு அதே நேரத்தில் தெய்வப்பள்ளியில ஒரு கூட்டம் நடக்குது 10,000 மக்களுக்கு கூட வந்திருந்தாங்க அந்த கூட்டத்தில் வந்து அமைச்சர் பேசினதும் ரோபக்கின் சகோதரர் பேசிட்டு கோப்பில் எனக்கு சொல்லிட்டு போனாரு நீங்க ஜனாதிபதியோடு பேசி இதை எப்படி சரி நிப்பாட்ட பாருங்கன்னு சொல்லி அந்த மீட்டிங்ல நான் என்ன சொன்னேன் மீடியால வந்திருக்குது அதனால நான் அதை திரும்ப அவசியம் இல்லை அதை திரும்ப சொல்ல ஆனா ஜனாதிபதியை கண்ட நான் ஒட்டுமே பேசல நான் பேசினே இது மட்டும்தான் முஸ்லீம் விவகார சட்டம் மற்ற உடனடியாக பொற்காவையும் நிக்காவையும் பேன் பண்ணின கேபினட் பேப்பர் நாளைக்கு வருவது இதை நீங்க ஆதரிக்க கூடாது என்று சொன்னா இன்றைக்கு சொல்றாங்க முஸ்லீம் மக்களுக்குள்ள இது வந்து அந்த எமர்ஜென்சி போனது ரெகுலேஷன் இந்த எமர்ஜென்சி எடுக்கப்பட்டால் இது சட்டமா மாறாது அதனால தனி சட்டம் கொண்டாடணும்னு சொல்லித்தான் அவங்க அந்த தீர்மானம் எடுத்து ஒரு புதிய கேபினட் பேப்பர் வந்து தளத்தா போட்டிருக்க என்று சொல்லி அப்ப அத பிரசிடென்ட் தான் ப்ரெஷரைஸ் பண்றாரு அடுத்த கேபினட் கட்டாயம் கொண்டாடணும் தளத்தாக கோல் பண்ணி சொன்னதாக சொன்னாங்க அப்ப நான் ஜனாதிபதி கண்டு சொன்னேன் இதுல கூட பேர் தான் போகுது ஏற்கனவே நிக்காவுடைய விஷயத்திலையும் முருகாவுடைய விஷயத்திலையும் நாங்க எங்க உமத்தோட பேசி நாங்க சொல்லிட்டு கொடுக்க வேணாம் இந்த மாதிரி பிரச்சனை ஒன்று இருக்கு இன்னும் மக்கள் இப்ப கொடுக்குறாங்க இல்ல அப்படி ஒரு நிலை இருக்க போல ஏன் நீங்க சட்டமா இருக்கணும் இந்த சட்டத்தை கொண்டாட நாங்க ஆதரிக்கிறோம் இல்லை என்றத நான் ஓப்பனாக தெய்வல பள்ளியிலே சொல்லி அமைச்சர் ரவுபக்கின் ஓர நேரம் என்று சொல்லிட்டு போனாரு 4 நாளை கேபினட்ல இருக்கிற நீங்க இதை ஜனாதிபதியோடு பேசுங்க ஜனாதிபதியோடு பேசி ஜனாதிபதி சொல்றேன் நீங்க இதை ஆதரிக்கிற வானம் நாளைக்கு கேபினட் வந்தாலும் இதை நீங்க முடிச்சு போட்டு சொல்லும் அவர் அந்த மாதிரி ரவுபக்கையும் பேசி சொன்னாராம் இதை நாங்களே செஞ்சு போடுறோம் இதுக்கு தனியார் நீதி சட்டம் கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னதை ஏற்றுக்கொண்டு கேபினட்ல ஒரு ஷார்ட் பிரிச்சிருக்கு எல்லாரும் பேசி ஏற்றுக்கொண்டாங்க ஜனாதிபதி அதை ப்ரெஷரைஸ் பண்ணல அதனால அந்த பிரச்சனை மாஷால்லா முடிஞ்சிருக்கு சிறுவர் கல்யாணம் நடந்திருக்கு
சிங்கள சமுதாயம் இந்த கலையை புரிஞ்சு ஈஸியிலும் புரியல. அப்ப அது கண்டியன் கண்டியன் லோல இன்னும் விரிக்குது. அப்ப கண்டியன் லோலைங்கிறத நீங்க மீன் பண்ணாம, நீங்க தேசவாளன் லோவை மீன் பண்ணாம, முஸ்லிம் தனியார் சட்டத்தை மட்டும் மீன் பண்ணி என்ன செய்ய போறீங்க? என்ன கிடைக்க போகுது உங்களுக்கு? நாங்களும் யாரும் திருவயசுல கல்யாணம் முடிக்கிறது விரும்புறோம் இல்ல, எல்லா மக்களும் அப்படி. ஆனா இன்னைக்கு 90% முஸ்லீம்கள் பெண்கள் படிக்கிறாங்க, யாரும் அவசரமா கல்யாணம் முடிக்கிறாங்க இல்ல. அதனால இதெல்லாம் சட்டமா கொண்டு கொண்டு ரெஜிஸ்டர் பண்ணுங்க அசைங்க. காசிமாரோட பிரச்சனை இன்னைக்கு காசிமாரோட பிரச்சனையே நாங்க காசி கோர்ட்டோட போய்க்கவே இல்ல. காசிமார் மாத்தோம், காசிமார பிரச்சனை இன்னைக்கு. அதனால நாங்க திரளைக்கு நாங்க சொல்றோம், நீங்க இந்த நாள் ஒரு பொம்பளையை கொண்டு போட்டு முஸ்லிம்களுக்கு அடிக்கணும், அடிச்சு இந்த சிங்கள மக்கள ஓட்டை கூட்டணும், போட்டுவே வெத்த வைக்கணும்ன்ற கண்ட்ராக்ட் நீங்க செய்ய போறீங்க. நீங்க மறந்துடுறாங்க, நீங்க கண்ணாடி வீட்டுக்குள்ள இருந்து கூட கல்லாடியை பார்க்க வேணும். ரைட், யூ ஆர் த்ரோயிங் ஸ்டோன்ஸ் இன்சைட் த கிளாஸ் ஹவுஸ். அங்க இருக்கு கிளாஸ் ஹவுஸ்ல இருந்து கூட கல்லாடிக்கிறீங்க, அதனால சரி வராது. திரும்ப அடிச்சா நீங்க தூளா போயிருவீங்க. அதனால இந்த மாதிரி எண்ணங்களை திலீப் ஜாவேத் எடுத்து போடணும், வறுமை எடுத்து போடணும். நீங்க எல்லாரும் இருந்து கொண்டு போட்டு செய்யுங்க. நீங்க போர்ப்பைக்கு கேம்பெயின் பண்ணுங்க, நீங்க கோட்டாவே ராஜபக்சே கேம்பெயின் மேனேஜரா இருக்கீங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா நீங்க இந்த முஸ்லிம் இஷ்யூஸ் எடுத்துக்கொண்டு முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அமைச்சர்மார்க்கும் எங்களுக்கும் அடிச்சுதான் திறனே வாழ்க்கணும்னு சொன்னா அங்க நீங்க மிஸ்டேக் பண்றீங்க. தூஷணையை பத்தி கடைசி காலம் நாங்க சாபம் மட்டும் தூஷணைக்கு விரோதமா பேசுவோம். ஆனா நாங்க தூஷணை இல்லை, நாங்க அது கிளீனா தான் இருக்கிறோம். ஆனா எங்க மிஸ்டேக் ஒன்று மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ண அரசாங்கம் தெரிஞ்சுக்கொள்ளணும், சீரமைப்பு தெரிஞ்சுக்கணும், அவங்க செஞ்சு கொடுக்க போறாங்க. அதனால தான் இன்றைக்கு இப்படியான ரோமான நியூஸுக்கு ஃபுல் பப்ளிசிட்டி திறமையால் கொடுக்கப்படுது. அதனால நாங்கள் என்ன சொல்றோம்னு சொன்னா, நாங்கள் பதவி தேடி போறது இல்லை, பதவிகளே தேடி வரணும். அதுதான் எங்களோட சிஸ்டம். நாங்கள் தாரியிலையும் மாதா போறதுல தாட்டையும் கெஞ்ச போறதுல எங்களுக்கு சிறப்பு. நாங்கள் 5 வேலை செஞ்சிருக்கோம்னா அந்த 5 25 வேலை செய்யாத நான் செஞ்சு காட்டி வச்சேன். இதுதான் ஆளுநர்கள் செய்ய பவரை நான் காட்டி வச்சிருக்கேன். இதுக்காக தாரி செய்யும் இந்த எரக் கான்ஃபரன்ஸை பத்தி பேசுவோம். இந்த எரக் கான்ஃபரன்ஸ் வந்து இனிஷியேட் பண்ணி நான் என் கையில் இருக்க டாக்குமெண்ட்ஸ் அவ்வளோ நான் தான் ஃபாரின் மினிஸ்ட்ரி லெட்டர் அனுப்பினேன். அவங்களை இன்வைட் பண்றது பெர்மிஷன் கொடுக்க சொல்லி ஃபாரின் மினிஸ்ட்ரியை பொறுத்தவரை இலங்கை ஃபாரின் மினிஸ்ட்ரியுமாய் கம்யூனலான இடம் எங்கேயுமே இல்லை. இலங்கை ஃபாரின் மினிஸ்ட்ரி தொடர்ந்து அந்த ரிக்வெஸ்டை கொடுக்கல, இந்த டைம் இல்லை இந்த டைம் இல்லைன்னு எனக்கு நேர செக்ரட்டரி ரவிநாத் ஆகசிங்கே இருக்கிற நேரம் சொன்னாரு, இந்த டைம்ல இங்கிலீஷை கொடுக்கலா கொடுக்கல கொடுக்கல 5 அந்த அப்பாயின்மெண்ட் கொடுக்காம வச்சு ரவிநாத் ஆகசிங். அதுக்கப்புறம் இவரை குழந்தை இந்த அரபிய கூட்டியம் போக்குல செல்லுமே தலதா மாளிகாவுக்கு போறோம், நாங்க மல்வத்தா ஹாமதுக்கு பார்க்க போறோம், நாங்க அஸ்கிரியை பார்க்க போறோம், அவங்களுக்கு கும்பிடுற இல்ல, அவங்களுக்கு கை கொடுக்குற இல்லைன்றத சொல்லி கொடுத்துக்கணும். போனே 2 ஒரு செவடு ஒரு மாடு. இனி இது ரெண்டுக்கும் ஒண்ணு விளக்கம் போதா மார்க்கமே தெரியணுமே. ஒருத்தன் கெசினோட ஜெயிப்பான், ஒருத்தன் டம் புடிஞ்சிப்பான். இவன் ரெண்டு பேரும் என்ன செய்ய குடியை பேத்து குனிஞ்சு குனிஞ்சு செத்தா அவரை நின்று ஆக்சைட் பண்ண போனவர் அவரை தட்டி விட்டு கீழே போய் திரும்பிட்டாரு. அப்ப இந்த மாதிரி ஒரு கேவலமான சீரழிவு எழுத்து கொடுக்குவா நீங்க எரக் கான்ஃபரன்ஸ் நடத்துறீங்க. எரக் கான்ஃபரன்ஸ் நடத்துறேன் சொல்லி என்ன செய்யுங்க? இன்றைக்கு அவ்வளவு ஹாமதுகுமார கொண்டு முஸ்லிம்களுக்கு விரோதமான ஹாமது கொடுக்குறீங்க பேசுறது. அவர் பேசுகிறார் பொதுவான விலை போலாம், அவர் பேசுறாரு எப்படி பேசுறாரு சொன்னா, நாங்க அந்நிய மதத்தை வேற போட்டு கூட கொள்ள செய்தி மாற்றம் இதை நீங்க மாத்திக்கொள்ளணும்னு சொல்றாரு. இதை கேட்க வேண்டாம், அவங்களுக்கு நாங்க ஒன்றும் செய்யணும். மாடு முஸ்லிமோட க்ளோஸ் ஆகிக்கிற ஒரு ஆமதுருவா போட்டா இஸ்லாம் என்ன படிச்சிருக்கீங்க? ஆமதுருமா எவ்வளவு பேருக்கா எவ்வளவு பசந்தா என்னை பேசுற ஆமதுருமா இருக்காங்க. அவங்க பசந்தா பேசி சிறப்பாக அந்த கான்ஃபரன்ஸ் கொண்டுப்பாங்க. கொண்டு போனீங்க, போன போன இடத்துல எல்லாம் பாலியல் கட்டி போனீங்க, கொண்டு போய் அந்த 7 ஊட்டல உடஞ்சி போட்டீங்க, சொக்கரா இறங்கி என்னத்தை ஒழுங்கா செஞ்சீங்க? 500 இன்னைக்கு எத்தனை முஸ்லிம் குடும்பங்கள் ஊடு இல்லாம ரோட்ல பேமெண்ட்ல படுத்து போனீங்க? அவங்களுக்கு ஒரு 1000 ஊட்ட எடுத்து கொடுத்தீங்களா? ஒரு ஊட்ட கட்டி கொடுத்தீங்க, 5 எடுத்து கொடுத்தீங்க. என்னது போய் கவர்மெண்ட்டுக்கு கவர்மெண்ட் கம்பன்சேஷன் பே பண்ணி முடிஞ்சு இன்னும் என்னையும் பே பண்ண இதையா செஞ்சீங்க? இதுதான் பெரிய விசேஷமாக நீங்க செஞ்ச வேலை தான். என்னத்தை செய்ய போனாலும் மார்க்கம் விளங்கினவனாயிருக்கணும். சும்மா அகந்து பேசுறதுல கிட்ட வைக்கணும் வேலை இல்ல. பெரிய பெரிய கலர்லாம் நான் பார்த்தேன், இவனோக்கினால சமுதாயத்துக்கு என்னைக்கு ஒன்று நடக்கல. எல்லாம் விஐபியா போகணும்னு ஒரு ஆசை, போவாங்க கபருக்குள்ள சுகரா சுருக்கா விஐபியா, அது எனக்கு சுகரா தெரியும். நான் இந்த மாதிரி நிலைமைக்குள்ள தான் முஸ்லீம்கள் தள்ளப்பட்டிருக்காங்க, முஸ்லீம்கள் கேவலப்படுத்தி போறாங்க முஸ்லீம்கள் ஏதேன்னு. அதனால இது இந்த மாதிரி
நடவடிக்கை எடுக்க போகல மிச்சம் கவனமாக இருக்கணும் அதான் முஸ்லிம்கள் பார்ட்டிசிபேட் செய்யுங்க நீங்க நெருப்புக்குள்ளே பாத்தீங்கன்னா எல்லாம் மஞ்சதாக தான் இருக்கு ஏன் அது தெரி முஸ்லிம்கள் வரமாட்டான்னு சொல்லி ஆக்கிச்சாங்க அப்படிதான் ஆக்கிட்டாங்க என்ன ஆக்கிட்டாங்கன்னு சொன்னா அதை நிறைச்சி காட்டுவோம் நிறைச்சி காட்டி முஸ்லிம்களை கேவலப்படுத்துவோம் அதான் அந்த கண்ட்ரக்ட் எடுத்து செஞ்சாங்க அந்த கண்ட்ரக்ட் ஒழுங்கா செஞ்சுதான் ஹஜ்ஜிகளின் டிக்கெட் கொடுத்து ஆரம்பிச்சிங்க வாங்க ராபிதாக செலவுல நீங்க இங்கு போங்க இதுதான் உண்மையான நிலைமை இதுக்கு சல்லிக்கும் இதுக்கும் வாழாகணும் பதவிக்கு வாழாகணும் சமுதாயத்தை காட்டு கொடுத்து போகணும் இதை நாங்க முஸ்லிம்கள் பார்த்து பண்ணிக்கிறோம் ஆனா முஸ்லிம்கள் எந்த நேரமும் சூடா போத்தாலும் அந்த நேரத்தில் நடக்கிற மறந்துடாம நினைவச்சு கொண்டிருக்கீங்க இப்படி எல்லாம் அந்நியாய முஸ்லிம்களுக்கு நடக்குது இனிமேலும் நடக்காம இருக்கிறது பார்த்துக்கொள்ளணும் எம்எம்டிஏ விஷயத்துல நாங்க அரசாங்கத்துக்கு சொல்றோம் நீங்க எந்த விதமான நடவடிக்கை எடுக்க கூடாது எந்த வேணும் பண்றேனாலும் அதை நாங்க பண்ணுவோம் அப்ப ஜனாதிபதி கொடுத்த ஒரு வார்த்தை நீங்க பேத்துட்டு வாங்க மூணு நாட்டுக்கு போறீங்க வந்த போறோம் ஜமீத் உலமா மற்ற சிவில் சொசைட்டி எல்லாம் போட்டு என்னென்ன நாங்க செய்வோம்ன்றத நாங்க பேசி எங்களுக்கு செல்லுங்க அதுக்கப்புறம் நாங்க செய்யறோம் நீங்க சட்டமா கொண்டு எங்களுக்கு எங்களை போஸ் பண்ணுவாங்க இது ஒரு ஊர்லயே நடக்காத ஒரு விஷயம் சொல்லி அவர் ஏற்றுக்கொண்டிருக்காரு நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் அந்த மாதிரி ஒரு முயற்சி இருக்கும் அப்படின்னு தான் நான் இதை நன்றி